கடந்த ஏழாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டது முதல் கடந்த மாதம் மே மாதம் இன்று வரை அரசினுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் ஊக்கமாகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு துறையினுடைய செயலர் அனைவருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இந்த கொரோனா காலத்திலும் தொய்வில்லாமல் மக்களுக்கு பணியாற்றியது மூலமாக இந்த அரசுக்கு ஒரு சிறப்பான பேரை தேடி தந்திருக்கிறீங்க. அதுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒத்துழைப்பும் செயல்பாடும் எப்பொழுதும் நீடிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இனிமேதான் உங்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு. முதலமைச்சருங்கிற முறையில் அந்தந்த துறையினுடைய அமைச்சருங்கிற முறையில் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். ஆக அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லணும்னா அஞ்சு மலைகளை தாண்டி ஆகணும். நம்ம கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன செய்வோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்குறோம். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். அதில் 500க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அதில் அடங்கியிருக்கு. அப்போது மாவட்ட ரீதியாகவும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அதிலும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன வாக்குறுதிகள் என்பதையும் பிரித்து நம்ம வெளியிட்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா ஆளுநர் உரை வழங்கப்பட்டுச்சு. அதில் நிதிநிலை அறிக்கையை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்னும் புதுசாக தாக்கல் செஞ்சு அதையும் வெளியிட்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் துறை வாரியாக மானிய கோரிக்கை வாதத்தின்போது புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறோம். 110 விதியை பயன்படுத்தி அதன் மூலமாக சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். இவை அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பு நம்மிடத்தில் தான் இருக்கு. அதைத்தான் சொன்ன அஞ்சு மலையை நம்ம தாண்டி ஆகணும். இந்த அறிவிப்புகள் அனைத்தையும் படிப்படியாக நாம் நிறைவேற்றியாக வேண்டும். அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு அவசியம் தேவை. இவை அனைத்தும் மக்களுக்காக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழிகளாகும். இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் அறிவிப்புகள் அனைத்தும் அரசாணைகளாக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு துறையினுடைய செயலாளர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அறிவிப்பினை நிறைவேற்றுவதற்கும் பல கட்டங்கள் இருக்கு, ப்ரொசீஜர்ஸ் பல இது இருக்கு. நான் இல்லைன்னு மறுக்கல. எடுத்துக்காட்டிற்கு ஒரு அறிவிப்புக்கு பல துறைகளுடைய ஒத்துழைப்பு அனுமதி இதெல்லாம் தேவைப்படுது. அவை குறித்து அந்த துறையினுடைய செயலாளர்கள்லாம் ஓரிடத்தில் அமர்ந்து துறை ரீதியான கூட்டத்தை கூட்டி நீங்கள் தான் முடிவெடுக்கணும். தேவைப்பட்டால் தொடர்புடைய துறைகளோடு ஒரு துணை கமிட்டி நீங்கள் நியமிச்சுக்கலாம். துறை செயலாளர்கள் கூடி முடிவெடுப்பதாக இருக்கட்டும், சப்கமிட்டிகள் முடிவெடுப்பதாக இருக்கட்டும், ஒரு கால வரம்பிற்குள் அதை நிறைவேற்றிட வேண்டும். எல்லாமே டைம் பாண்ட் செயல்பாடுகளாக அமைந்திட வேண்டும். ஏனென்றால் நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் நிதித்துறை உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறைகளின் ஆலோசனைகளை பெற்று ஒவ்வொரு துறையும் ரிவ்யூ மீட்டிங் வச்சு அதில் டிஸ்கஸ் பண்ணி கலந்து எது செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் அதுக்கு என்ன நிதி ஆதாரம் என்பதெல்லாம் அலசி ஆராய்ந்து தான் அதையெல்லாம் அறிவிப்புகளாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதேபோல் எந்த ஒரு அறிவிப்பினையும் செயல்படுத்தும் போது வழக்குகள் வராமல் எதாவது ஸ்டே ஆர்டர் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிறது அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் உங்களிடத்தில் இருக்கு. ஆகவே இந்த கூட்டத்தில் நான் தெரிவிச்சு விரும்புகிறது வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், அதில் பிரச்சனை ஏதும் ஏற்பட்டு விடாமல் நிறைவேற்றிட வேண்டும். நாம் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிட்டோம். அடுத்து நமக்கு இருப்பது 6 மாதம்தான். ஏன்னா 6 மாதத்துக்கு பிறகு இன்னொரு நிதிநிலை அறிக்கை நம்ம தாக்கல் செய்யணும் சட்டமன்றத்தில். ஆக இந்த 6 மாதத்திற்குள் நாம் செய்ய வேண்டிய அறிவிப்புகளை செயல்படுத்திட வேண்டும். எனவே வேகமாக விவேகமாக நீங்கள் காரியங்களை ஆற்றிட வேண்டும். நான் அறிவிப்புகளை செயல்படுத்த குறித்து அமைச்சர்களை கண்காணிப்பேன்னு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 2 நாளாக போகிற நிகழ்ச்சிகளுக்கு கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நானே நேரடியாக கண்காணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எனவே அமைச்சர்களை மட்டும் இல்லை
ஒவ்வொரு துறை செயலாளர்களையும் இந்த அறிவிப்புக்குள்ள குறித்த காலத்தில் முடிக்கக்கூடிய வகையில் என்னுடைய கண்காணிப்பு இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கோவிட் பெருந்தொற்று காரணத்தினால் சில பொருளாதார நெருக்கடிகள் உள்ளதை நீங்கள் அறிவிங்க, நாங்களும் அறிஞ்சிருக்கோம். இந்த சூழ்நிலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதியின அந்த திட்டப்பணிகளுக்கு முழுமையாகவும் முறையாகவும் செலவிடுவதன் மூலம் அந்தந்த அளவிற்கு நம் பொருளாதாரத்திற்கு உள்ள திறமையான செயல்பாடுகளை தக்க ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் அமையும் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே அனைத்து துறைகளின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவது குறித்த தகவல்களை நான் தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலம் ஆன்லைன் தகவல் பலகை, அதாவது டேஷ்போர்டு, அந்த ஆன்லைன் தகவல் பலகையை ஒன்று நான் ஏற்படுத்த போகிறேன். இந்த தகவல்களை நான் தினமும் பார்க்க போகிறேன். அந்த வகையில் தான் அந்த டேஷ்போர்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. என்னுடைய அறையிலேயே ஒரு பெரிய திரை வச்சு அதை ஒளிபரப்பக்கூடிய வகையில் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. எனவே நாம் அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை, வெளியிட்டிருக்கக்கூடிய அனைத்து அறிவிப்புகளை, அரசினுடைய முக்கிய திட்டங்களை, எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய உறுதிமொழிகளை, தொடர்பான பணிகளை முன்னேற்றம் குறித்து ஆய்வு என தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை வழங்க நாம் நிறைவேற்றும் ஒவ்வொரு திட்டங்களும் தகவல்களும் இந்த தகவல் பலகையில் இடம்பெறும். அந்த தகவல் தினந்தோறும் அப்டேட் செய்யப்படும். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் ஆலோசகர் இதன் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட போகிறார் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அந்த டேஷ்போர்டு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு அறிவிப்பும் செயல்படும் விதம் குறித்து பிசிக்கல் டார்கெட் மற்றும் ஃபைனான்சியல் டார்கெட் என்று இடம்பெற்றிருக்க வேண்டும். வாரம் ஒரு முறை இந்த டேஷ்போர்டை வச்சு நான் ஆய்வு செய்ய போகிறேன். அறிவிப்பு தொடர்பாக அரசாணை போட்டுவிட்டு என்பதால் அறிவிப்பு நடைமுறைக்கு வந்துவிட்டதாக அர்த்தம் இல்லை. அந்த அறிவிப்பின் பலன் மக்களை போய் சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அறிவிப்பை செயல்படுத்தி விட்டோம் என்று அர்த்தமாகும் என்பதையும் நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை. ஒவ்வொரு அறிவிப்பையும் செயல்படுத்துவதற்கு கால நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள். அந்த காலத்திற்குள் நிறைவேற்றுங்கள். அமைச்சர்களும் அதிகாரிகளும் இணைந்ததுதான் இந்த அரசு. எனவே இணைந்து செயல்படுங்கள். இணைந்து செயல்படுவதன் மூலமாக வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தாருங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து துறையும் ஒரு சேர வளர வேண்டும். ஒரு துறை முன்னேறியது, சுறுசுறுப்பாக செயல்பட்டது என்று சொல்லாமல் அனைத்து துறைகளுமே ஒரு சேர முன்னேற்றம் கண்டது என்ற சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி ஆகியவது உங்களுடைய எண்ணோட்டமாக இருந்திட வேண்டும். இந்த சிந்தனை அனைத்து துறையினுடைய செயலாளர்களுக்கு ஏற்படுமானால் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்பது இந்தியாவுடைய தலைசிறந்ததாக மாறும் என்பதில் யாருக்கும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அது அரசு துறைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்காமல் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் திட்டங்கள் செம்மையான முறையிலும் காலதாமதம் ஆகாத நிலையிலும் மக்களை போய் சென்றடையும். திட்டங்கள் சம்பந்தப்பட்ட கோப்புகளில் சிறு சிறு காரணங்களுக்காக மற்றொரு துறை தாமதம் ஏற்படுத்திவிடும். திட்ட செயல்பாட்டில் தேக்க நிலை ஏற்படுவதோடு நிதி செலவினத்தையும் அதற்கேற்ப குறைத்து வேறு சில நிர்வாக சிக்கல்களையும் உருவாக்கி விடுகிறது. எனவே துறை செயலாளர்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் துறையினுடைய திட்டங்கள் மட்டுமல்லாமல் வேறு துறைகள் திட்டங்களையும் மக்களுக்கான திட்டங்கள் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் என்ற வகையில் அணுக வேண்டும் என்று, அதன் மூலமாக முடிவுகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். இந்த ஆய்வுக் கூட்டத்தினுடைய நோக்கம் நான் முன்பே குறிப்பிட்டது போல அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் சிறப்பாகவும் விரைவாகவும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சேர்த்திட வேண்டும் என்று உங்களுக்கு தெரிவிப்பதே என்னுடைய கடமையாகும். உங்கள் துறையினர் மேற்கொள்ளப்பட்ட பணி செயலாக்கத்தினுடைய அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள வருகிற அக்டோபர் மாதம் நான் மீண்டும் ஆய்வு செய்ய இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்குள்ளாக தேவையான அரசாணைகளை வெளியிட்டு பணிகளை துவக்குவதற்கான நல்ல முயற்சிகளில் நீங்கள் ஒவ்வொருவரும்
எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு இந்த அரசு உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.